அடிக்கடி மின் பற்றாக்குறை, மின்வெட்டு, விலைவாசி உயர்வு, மின்கட்டணம் உயர்வுன்னு தமிழ்நாட்டு மக்களை படாத பாடுபடுத்திய ஒரு காலம் இருந்தது. அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டுகளால விவசாயிகள் விளைநிலங்களுக்கு சரியா நீர் பாய்ச்ச முடியாத சூழல்ல பயிர்கள் வாடிதான் காணப்பட்டது. எப்ப கரண்ட் போகும்னு பயந்தே தொழிற்சாலைகள் இயங்கிய காலங்கள் ரொம்ப கொடுமையானது. இரவுல கடுமையான மின்வெட்டு ஏற்பட்டு தூங்க முடியாத சூழல். தொடர் மின்வெட்டுனால தமிழ்நாட்டு மக்கள் சந்தித்த பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி ஒரு கஷ்டமான டைம்லதான் 2011 புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதலமைச்சரா ஆறாங்க. இருள்ல மூழ்கி கிடந்த தமிழகத்தை மின்மிகை மாநிலமா மாற்றுவேன்னு சபதம் எடுத்து அதை செஞ்சும் காட்டினாங்க. தமிழ்நாடு முழுவதும் புதிதாக மின் திட்டங்களை உருவாக்கி மின் உற்பத்தி, மின்சார வாரியத்தில் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ளும் பல திட்டங்களை வகுத்து படிப்படியா மின்வெட்ட சரி செய்ய ஆரம்பிச்சாங்க. தமிழகத்தோட மின் பற்றாக்குறை 4000 மெகாவாட் அளவுக்கு இருந்துச்சு. இதுக்கு காரணம் ஆண்டுக்காண்டு உயர்ந்து கொண்டே வரும் மின் தேவைக்கு ஏற்ப புதிய மின் திட்டங்களை உருவாக்காதது, மின் விநியோக கட்டமைப்பு மேம்படுத்தாதது பல குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்படி ஒரு மோசமான சூழல்ல இருந்த மின்சார வாரியத்தை மீட்டெடுத்து உபரி மின்சாரத்தை வெளிமாநிலங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை உயர்த்தி மின்மிகை மாநிலமா ஒளிர செய்தவங்க தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். விவசாய கடன்கள் தள்ளுபடி, முதல் 100 யூனிட்டுகள் வீட்டு நுகர்வோருக்கும் கைத்தறி நெசவாளர்களுக்கு 750 யூனிட்டும் விலையில்லா மின்சாரத்தை வழங்கினாங்க. புரட்சி தலைவிக்கு பிறகு தமிழ்நாட்டோட முதல்வரா பொறுப்பேற்றாங்க புரட்சி தமிழர் அவர்கள். நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல கஜா புயலால மின்கம்ப எல்லாமே வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டது. சில இடங்கள்ல மின்கம்பங்கள் உடஞ்சே போச்சு. இது போன்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் போர்க்கால அடிப்படையில நடவடிக்கை எடுத்து உடனடியா மின் இணைப்பு கொடுத்து வரலாற்று சாதனை படைத்தாங்க புரட்சி தமிழர் தலைமையிலான அஇஅதிமுக அரசு. இப்போ மீண்டும் அஇஅதிமுக ஆட்சியில ஏற்பட்டுள்ள மின்கட்டண உயர்வும் விலைவாசி உயர்வும் தமிழ்நாட்டு மக்களை மிகுந்த சிரமத்துக்கு ஆளாக்குது. மின்கட்டண உயர்வை திரும்ப பெறக்கூறியும் விலைவாசி உயர்வை கண்டித்தும் புரட்சி தமிழர் தலைமையிலான அரசு மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே தான் வர்றாங்க. இப்படி தமிழகத்துல புதிய மின் திட்டங்களை செயல்படுத்தியும் தமிழ்நாட்டை மின் பற்றாக்குறையிலிருந்து மீட்டெடுத்தது அஇஅதிமுக அரசு.